ஸ்கூல்லேருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்க விஷயம் என்ன அப்படின்னா, தன்னம்பிக்கை விடாமுயற்சி அப்படிங்கிற வார்த்தைகளை கேட்டாலே நமக்கு கஜினி முகமது அப்படிங்கிற பேர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் உண்மையாகவே கஜினி முகமது விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கும் சொந்தக்காரரா? கஜினி முகமது பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்க விஷயங்களை நீங்கள் லேசாக காது கொடுத்து கேட்டால் கூட, கஜினி முகமதுவை விடாமுயற்சியினுடைய ஒரு அடையாளமாக, விடாமுயற்சிக்கான எடுத்துக்காட்டான ஒரு மனிதராக நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. எப்போ பார்த்தாலும் 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தவர் கஜினி, 16 முறை தோற்று 17 முறை படையெடுத்து 17வது முறை வின் பண்ணார் அப்படின்லாம் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம்ல. உண்மையாகவே 17 முறை கஜினி முகமது இந்தியா மேலே எதுக்கு படையெடுத்தார், அப்படிப்பட்ட அவசியம் என்ன வந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கஜினி முகமதுடைய உண்மையான முகம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை தான் இன்னைக்கு நாம பேசுவோம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் வித் மீ வீரா. இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த முகலாய அரசர்கள் வந்து இந்தியாவில் செஞ்ச கொடூரங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நச்சம் கிடையாது, நிறைய பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட முகலாய அரசர்களையும் மங்கோலிய அரசர்களையும் பற்றி நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் தங்களுடைய வரலாற்று பக்கங்களில் பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் அல் ஃபருனி அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர், வரலாற்று ஆசிரியர் இருந்தார். அவர் வந்து கஜினி முகமதுடைய உண்மையான முகம் என்ன, அவர் வந்து என்னென்னலாம் பண்ணார் அப்படிங்கிற பல விஷயங்களை பக்கம் பக்கமாக எழுதி வச்சிருக்கார். அப்படி அல் ஃபருனி எழுதப்பட்ட புத்தகங்கள் வந்து தமிழ்லையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சுருக்கமான வடிவங்களை வந்து மதன் வந்தார்கள் வென்றார்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னன் வந்து கஜினி முகமது பற்றி ஒரு சாப்டர் எழுதியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு சில புத்தகங்கள்லேருந்து எடுத்த விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நம்ம தென்னிந்தியாவில் கஜினி முகமது அப்படிங்கிற ஒரு கேரக்டரை விடாமுயற்சியின் நாயகனாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ஏஆர் முருகதாஸ் இயக்கின சூர்யாவுடைய 17வது திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு, அதாவது சூர்யா அதற்கு முன்னாடி பல முயற்சிகள் எடுத்திருக்காரு, 17வது முறையாக ஒரு வித்தியாசமான முயற்சி எடுக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அந்த படத்துக்கு கஜினி அப்படின்னே பேர் வச்சாங்க. உண்மையாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கஜினி அப்படிங்கிற திரைப்படத்தில், சூர்யா நடித்த இந்த படத்தில் கஜினிங்கிற பேருக்கும் அந்த படத்தில் உள்ள கேரக்டருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த அளவுக்கு சினிமா துறையையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு இந்த கஜினி முகமது வந்து ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை நாயகன், மிகப்பெரிய விடாமுயற்சியாளன் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து வரலாற்றில் நம்ம ஸ்கூல்லேருந்து வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்து இப்படி படத்துக்கு பெயர் வைக்கிறதே ஒரு காரணம். சரி, இப்போ கஜினி முகமதுடைய சாப்டருக்கு வருவோம். கஜினி முகமது பிறந்தது எங்கன்னா ஆப்கானிஸ்தானில் உள்ள கஜினிங்கிற நகரத்தில். ஆக்சுவலாக அவருடைய இயற்பெயர் வந்து கஜினி முகமது கிடையாது, அவருடைய இயற்பெயர் முகமது இப்னு சபுக்தசின். இவருடைய அப்பா பேர் அபு மன்சூர் சபுக்தசின். இந்த கஜினி முகமதுடைய அப்பா மன்சூர் சபுக்தசின் இருக்கார்ல, அவர் வந்து அந்த காலகட்டத்தில், அதாவது கிபி 10வது நூற்றாண்டில் ஆசிய கண்டத்தில் பல நாடுகளை பாரசீக அரசர்கள்லாம் வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பாரசீக அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் அங்கே வந்து ஒரு அடிமை போராளியாக இருந்தவர் தான் இந்த மன்சூர் சபுக்தசின். குறிப்பாக சொல்லணும்னா புகாரா அப்படிங்கிற நாட்டாண்ட மன்னன் கிட்ட அடிமை போர் வீரராக இருந்தவர் தான் இந்த மன்சூர் சபுக்தசின். அவருடைய மகன் தான் முகமது இப்னு சபுக்தசின் ஆகிய நம்ம கஜினி முகமது. புகாராவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த 2வது நூ அப்படிங்கிற பாரசீக பேரரசினுடைய ஒரு சாமானித்த அரசன். அந்த அரசர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மன்சூர் சபுக்தசினுடைய மகன், அதாவது இப்னு சபுக்தசின் இருக்கார்ல, இப்னு சபுக்தசினுடைய திறமையை பார்த்து அவருக்கு வந்து அமீர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுக்குறார். அந்த நகரத்தில் அமீருங்கிற ஒரு பொறுப்பை கொடுக்குறார். ஸோ முதன் முதல்ல அந்த பாரசீக பேரரசுடைய ஆட்சியில் இப்னு சபுக்தசனாகிய நம்ம கஜினி முகமது கொடுக்கப்பட்ட பதவி அப்படிங்கிறது அமீருங்கிற பதவி. பாரசீக பேரரசுடைய அந்த சாமானித்த அரசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப உன்னிப்பாக ஒரு கழுகு பார்வையோட கஜினி முகமது கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்க கஜினி முகமது கிபி 997 குவாரஹானித் அரசினுடைய சுல்தானா தன்னைத்தானே அறிவிச்சுக்கிறார். அப்படி தன்னைத்தானே சுல்தானாக அறிவிச்சுக்கிட்ட பிறகு யார் வந்து பதவி கொடுத்தாங்களோ அந்த பதவி கொடுத்த நாட்டு மேலேயே வந்து போர் தொடுத்து அங்கே வந்து ஆட்சி அறிஞர்களை அமர்ந்துடுறாரு. அப்படி அந்த அரசை வீழ்த்தின பிறகு ஆப்கானிஸ்தானில் உள்ள கந்தகார், லக்சகார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நகரங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கஜினி முகமது கொண்டு வர்றார். இப்படி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கஜினி முகமது அந்தந்த நகரங்களை கொண்டு வந்த பிறகு கஜினி முகமதுடைய பார்வை அப்படிங்கிறது டைரெக்டாக இந்தியா பக்கம் வருது. அதுக்கப்புறம் கிபி 1001 அங்கேருந்து இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெஷாவர், இப்போ பாகிஸ்தானில் இருக்குல்ல,
அந்த நகரத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாரு. அங்கே ஆட்சியில் இருந்த ஜெயபாலன் அப்படிங்கிற அரசனை வீழ்த்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் வந்து அடிமைகளாக சிறைப்பிடிக்கிறாரு கஜினி முகமது. அப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட பிறகு அந்த கைது செஞ்ச ஜெயபாலன் அப்படிங்கிற அரசனை தனக்கு முன்னாடியே நீ தூக்கு போட்டு செத்துப்போ அப்படின்னு ஆணையிடுறாரு கஜினி முகமது. அந்த ஆணைக்கு ஏற்ப அந்த ஜெயபாலன் அப்படிங்கிற அரசனும் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சுக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட கொடூரமான எண்ணங்களோடு இருந்த கஜினி முகமது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அடுத்தடுத்து இந்திய நகரங்களை நோக்கி படையெடுத்து உள்ளே வந்து இங்கேருந்து இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கஜினி முகமது வந்து முஸ்லீம்களில் நிறைய பிரிவுகள் இருக்குல்ல, அதில் சன்னி முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவர். அந்த சன்னி முஸ்லீமை தவிர மற்ற இஸ்லாமிய பிரிவுகள் இருக்குல்ல, அதாவது ஷியா முஸ்லீம், இஸ்மாயிலி, பைச்சா, இந்த மாதிரியான மற்ற பிரிவுகள் இருக்குல்ல, அந்த பிரிவுகளில் உள்ள மக்களையும் அடிமைப்படுத்தணும், அவங்களுக்கு எதிராகவும் இவர் செயல்பட்டதா அல் ஃபருனி குறிப்பிடுறார். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மதங்கள் எல்லாம் உருவ வழிபாடு இருக்குதோ அந்த உருவ வழிபாடுகளை சிதைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரதான நோக்கமும் கஜினி முகமதுக்கு இருந்திருக்கு. அதை வந்து வரலாற்று ஆசிரியர் அல் ஃபருனி பதிவு செஞ்சிருக்கிறார். கஜினி முகமது 17 முறை இந்தியாவின் மேலே படையெடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் முதல் படையெடுப்பு அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சுன்னா, அதுதான் 1001 பெஷாவர் மேலே நடந்த படையெடுப்பு. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 16 படையெடுப்புகளை இந்தியா மேலே நிகழ்த்திக்கிட்டே இருந்தார் கஜினி முகமது. அதில் பீரா, முல்தான், நவாசா, நாகர்கோட், நாராயண், நிந்துனா, தானேசேட், லோக்காட், மதுரா, கன்னோசி, ராகிப், லோக்கோர், லாகூர், குவாலியர், அதுக்கப்புறம் சோமநாதபுரம், இப்படி 15 படையெடுப்புகளை நடத்தி முடித்த பிறகு 16வது படையெடுப்பு தான் சோமநாதபுரத்தில் நடக்குது. சோமநாதபுரம் எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய லிங்கம் எங்கேயுமே அட்டாச் பண்ண முடியாமல் அந்த இடத்துல பறந்துக்கிட்டு இருக்க மாதிரி அந்த லிங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு அதிசயமாகவே பார்க்கப்படுது. கஜினி முகமதுடைய இந்தியாவின் மீதான முதல் போர் அப்படிங்கிறது பெஷாவரில் தொடங்குது. பெஷாவரில் முதல் போர் தொடங்கின பிறகு அங்கே வந்து நிறைய செல்வங்கள் இருக்குது, வைரங்கள், தங்க நகைகள் அப்படின்ட்டு நிறைய செல்வங்கள் இருக்குது. இந்த எல்லா செல்வங்களையும் வந்து கொள்ளையடிச்சு ஒட்டகத்து மேலே ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. இப்படி ஒட்டகத்து மேலே ஏற்றிக்கிட்டு போன உடனே பெஷாவர் அப்படிங்கிற ஒரு நகரத்திலேயே இவ்வளோ நகைகள் இருக்கே, இவ்வளோ செல்வங்கள் இருக்கே, அப்போ அடுத்தடுத்து நகரங்களை கொள்ளையடிச்சா எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஆசை வந்து கஜினி முகமதுக்கு வருது. அதனால் அடுத்தடுத்து வரிசையாக 16 நகரங்கள் மேலே போர் தொடுத்து அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறாரு கஜினி முகமது. ஸோ முதன் முதல்ல கிபி 1001 வருடம் கைபர் கணவாய் வழியாக சிந்து நதியை கடந்து இந்தியாவுக்குள்ளே வந்து, அதாவது பஞ்சாப் மாகாணத்துக்குள்ளே பெஷாவருக்குள்ளே வந்த கஜினி முகமதுக்கு நிறைய செல்வங்கள் கிடைச்ச பிறகு அடுத்தடுத்த நகரங்களையும் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு கஜினி முகமது திட்டமிடுறாரு. அதனுடைய அடிப்படையில் தான் அடுத்தடுத்து 16 படையெடுப்புகள் நடக்குது. இதில் 2வது படையெடுப்பு அப்படிங்கிறது முல்தான் நகரில் நடக்குது. இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முல்தான் நகரில் நடக்குது. அப்போது இஸ்மாயிலி முஸ்லீம் பிரிவை சேர்ந்த தாவூத் அப்படிங்கிற சுல்தான் தான் அந்த நகரை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரையும் விட்டு வைக்காமல், அவரும் ஒரு இஸ்லாமியர் தான், இருந்தாலும் அவரையும் விட்டு வைக்காமல் அந்த நகரத்தையும் சூறையாடிக்கிட்டு திரும்பி போனார் கஜினி முகமது. இந்த கஜினி முகமது கிட்ட இன்னொரு பழக்கம் இருந்திருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிற்றரசுகளையும் அடித்து காலி பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை எடுத்துக்கிட்டு போகும்பொழுது அங்கேருந்து நிறைய மக்களை அடிமைகளாக கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த நாட்டினுடைய அரசனை வந்து அடிமையாக்கி அந்த அரசனுடைய எல்லா விரல்களையும் வெட்டி அதை வந்து சேகரித்து வச்சுக்கிற ஒரு பழக்கமும் கஜினி முகமதுக்கு இருந்திருக்கு. அப்படி வந்து 1000 விரல்களை கஜினி முகமது சேகரித்து வச்சுருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க. இப்போது கஜினி முகமதுடைய படையெடுப்புனால வட இந்தியாவே கிட்டத்தட்ட நடுநடுங்கி போயிருக்கு. பல அரசர்களும் பல மன்னர்களும் வந்து தங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி கஜினி முகமதுடைய படை வந்து வருடத்திற்கு இந்தியா மேலே ஒரு போர், இந்தியாவில் ஒரு நகரத்து மேலே போர் தொடுத்து அங்கே இருக்கக்கூடிய செல்வங்களை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வந்து நிறைய பிரதான சின்னங்கள் இருக்குது, நிறைய கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்களில், அதாவது அவங்களுடைய கான்செப்டே எப்படி இருந்திருக்குன்னா, இந்தியாவில் உள்ள தங்கங்களையும் வைரங்களையும் வைடூரியங்களையும் அள்ளிட்டு வரணும், செல்வங்களை அள்ளிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நாம் நகரத்தில் உள்ளே போகணும்னு அவசியம் கிடையாது, மக்களை போயிட்டு எடுக்கணும், மக்களை போயிட்டு அடித்து துன்புறுத்தணும்னு அவசியம் கிடையாது, ஒரு அரண்மனைக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க செல்வங்களை எடுக்கணும் அவசியம் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள்லையே நிறைய சொத்துக்களை கொட்டி வச்சுருக்காங்க, நிறைய செல்வங்களை கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கோவில்களை டார்கெட் பண்ணாலே அங்கே இருக்கக்கூடிய நகைகளை எடுக்க முடியும் அப்படின்னு கஜினி முகமது வந்து பிளான் பண்ணிட்டார். அந்த பிளானால தான் இந்தியாவில் இருந்த பல கோவில்கள் கஜினி முகமதுடைய படையெடுப்பில் வந்து சிதைக்கப்பட்டது. கிபி 1001 பெஷாவூரில் தொடங்கின இந்த கஜினி முகமதுடைய படையெடுப்பு வந்து அடுத்தடுத்து அப்படியே முன்னேறிட்டு போய் 15வதாக குவாலியர் நகரத்தையும் சூறையாடிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கஜினி முகமதுடைய அடுத்த கட்ட டார்கெட், 16வது டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தா,
அது வந்து இந்தியாவின் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக இருக்கக்கூடிய சோமநாதர் ஆலயம். சோமநாதர் ஆலயத்தில் கஜினி முகமது கொள்ளையடிக்கும் பொழுது அங்கே என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் கூடிய எல்லாருக்கும் கூடான கூடிய நன்றிகள். காவிரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.